வணக்கம் ட்ரூ கோல்டு அன்பு நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது சிப்பி காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ காளான தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம், இந்த மாதிரி சின்னதாக பீஸாக பிச்சு போட்டுக்கலாம். இந்த தண்டு காம்பு பகுதியை நறுக்கி தனியாக எடுத்து உரலில் போட்டு கொட்டி எடுத்து அதையும் இதை கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம், வாங்க பார்த்துருவோம். இப்போ இந்த தண்டை நாம் நறுக்கிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. எடுத்து வச்சுக்கலாம். ஏன் கொட்டணும்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா சரியாக வேகாது, அதுக்காகத்தான். இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம், தக்காளி 3 தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம், பூண்டு 1 கட்டி உரித்து எடுத்து அதையும் வச்சுக்கலாம், நம்ம வந்து 1 இஞ்சி 1 கட்டி எடுத்து வச்சுக்கலாம், சின்ன வெங்காயம் 15, சீரகம் 1/4 டீஸ்பூன், பட்டை 3 துண்டு, கிராம்பு 3, மிளகு 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், முந்திரி 4, தேங்காய் துருவல் 1/4 முடி. இப்போ இதை எல்லாத்தையும் வதக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் 50 மில்லி விட்டு, பட்டை 3 துண்டை போட்டாச்சு, கிராம்பு 3 போட்டாச்சு, மிளகு 1/4 டீஸ்பூன் அதுவும் போட்டாச்சு, சீரகம் 1/4 டீஸ்பூன் அதுவும் போட்டாச்சு, சோம்பு 1/2 டீஸ்பூன் அதுவும் போட்டாச்சு. 1 நிமிடம் எண்ணெயில் இது பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் அந்த 15 உரிச்சு வச்சோம்ல, அதை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கி வரட்டும், கொஞ்சம் வதக்கி விடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். அது 1/4 மூடி அளவுக்கு துருவி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்தாச்சு. இது கூட முந்திரி 4 சேர்த்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த க்ளீன் பண்ணி வச்ச அந்த இஞ்சி 1 துண்டையும் நம்ம பூண்டையும் சேர்த்து கொட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டு கொட்டிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த பூண்டையும் சேர்த்து எல்லாம் ஒன்றா கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுது, இன்னொரு பக்கம் மிக்சி ஜாரில் போட்டு அந்த மசாலா எல்லாமே அரைச்சி ரெடி ஆயிடுது. இப்போ எல்லாமே தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 100 ml அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க, அதில் கல்பாசி சிறிதளவு போட்டுக்குங்க, கிராம்பு 4 பூ சேர்த்துக்குங்க, பட்டை 2 துண்டு போட்டுக்குங்க. இதை கொஞ்சம் பொரிய விடுங்க, கிராம்பு வெடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் 1 வெட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்து இது நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் வதங்கணும்னு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து வதங்கினதும் நறுக்கி வச்ச அந்த 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி வெங்காயம் வதங்குவதற்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா பிசறி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அது 3-5 நிமிஷம் வதங்கும். அதுக்கப்புறம் நாம் கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா அல்லது சிக்கன் மசாலா 2 ஒவ்வொரு ஸ்பூன் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா எது இருந்தாலும் அதில் 2 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதும் மூடியை போட்டு 1-5 நிமிடம் வேக விட்டுடலாம். நல்லா வெந்து வந்ததும் எண்ணெய் பிரிந்து வரும். இப்போ அதை மூடி எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம்னா இது மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த பதத்தில் நம்ம வந்து கிளறி விட்டு இது கூட நம்ம காளான் சேர்த்துக்கலாம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த காளானை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதையும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம், இல்லைன்னா ருசி பிடிக்காது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடியை போட்டு 10 நிமிஷம் வேக விடும்போது அடுப்பு சிம்மில் இருக்கட்டும், இல்லைன்னா தீஞ்சிரும். 10 நிமிடத்திற்கு பிறகு நாம் அதை வந்து எடுத்து பார்ப்போம். ரொம்ப அழகாக அது வந்து கிரேவி சூப்பராக வந்திருக்கும். இந்த கிரேவி போதாது, இது கூட நம்ம இன்னும் மசாலா தண்ணியெல்லாம் கலந்து வேக விட போகிறோம், குழம்பாக்க போகிறோம். வாங்க இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துறோம். சீரகம் 1/2, மிளகு 1/2, சோம்பு 1/2, கிராம்பு 4, பட்டை 2 துண்டு, தேங்காய் பூ 1/2,
இது எல்லாமே சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் முந்திரி வதக்காமல் முந்திரியும் சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு சேர்த்து அது கூட தண்ணி ஒரு ஜார் சேர்த்துக்கலாம். உப்பு சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்து மூடி வச்சு 10 நிமிடம் மொத்தமாக வேக வைக்கணும். அதில் 5 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்கி விடுங்க. இடையில் நல்லா கிளறி விட்டு மூடியை போட்டு திரும்ப 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போ இந்த கிரேவி குழம்பு சூப்பராக ரெடி ஆகியிருக்கும். இதை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாமுக்கும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் கமெண்ட் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இது சும்மா சாதாரணமாக சொன்னதில்லை, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் போடுங்க, அப்போ தெரியும் அதனுடைய சுவையும் மனம். இதனுடன் கூடுதல் தகவலை என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, இந்த 3 பாக்கெட் காளான் சிப்பி காளானோட கிரேவி வந்து நமக்கு 6 பேர்லேருந்து 7 பேர்த்துக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா 1 பாக்கெட் போதுமானதாக இருக்கும். இப்போ சேர்த்துன இன்க்ரீடியன்ஸை நீங்கள் வந்து 1 பாக்கெட்டுக்கு தேவையான அளவாக பிரிச்சுக்குங்க. இது 3 பாக்கெட்டுக்கு தேவையான அளவு கொடுத்துருந்தோம், 6 பேர்த்துக்கு தேவையான கிரேவி கிடைச்சிதுங்கிறது கூடுதலான தகவல்.